வேலண்டைன்ஸ் டேவான இன்னைக்கு அமீர் அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நாங்கள் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட்டைவால் குறவி சின்ன தம்பி அப்படின்னு ஏகப்பட்ட நாடகங்களின் மூலம் மக்களின் மனசில் குடிக்கொண்டவங்க தான் பாவனி. இவங்க அதில் ஃபேமஸ் ஆனதை விட பிக்பாஸில் ஃபேமஸ் ஆனது தான் அதிகம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா பிக்பாஸில் அமீர் இவங்களை பின்னாடியே வந்தது, துரத்தி துரத்தி லவ் பண்ணது அப்படின்னு வெளியில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்துருச்சு. பிக் பாஸ்ல அமீர் தான் இவங்க பின்னாடி சுத்துறாங்க, பாவனி நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்துமே இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க பிபி ஜோடிகளில் நிறைய முறை முயற்சி பண்ணி ஃபைனலாக ஒரு வழியாக பாவனி சொல்லிட்டாங்க, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய ரியாலிட்டி ஷோவில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளவு ஏன் நம்ம தலை சாரி அஜித் குமார் சார் நடித்த துணிவு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாகவே நடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அமீர்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, நீங்கள் அவங்கள எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அமீர் நான் எப்போ வேணாலும் ரெடி, பாவனி தான் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாவனியே அதுக்கு பச்சை கொடி காட்டினதன் மூலம் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதில் பாவனி அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ ரொம்ப சின்சியராக விரும்பிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவோம், அது இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் ஆகும், நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட கரியரில் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இன்னும் 1 இயரில் அமீர் அண்ட் பாவனியோட மேரேஜ் வீடியோவை நம்ம பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே மொக்கையாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டுக்குள்ளே எப்பயுமே கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் அந்த சீசனில் ரொம்ப போரிங்காகவே போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, இது இப்படியே போயிடுமா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருந்த டைமில் தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக அமீர் உள்ளே வந்திருந்தார். ஏற்கனவே இப்படி போய்கிட்டு இருக்கு, இதில் வைல்ட் கார்டு என்ட்ரி தேவையா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதனால் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நேராக போனவர் நான் அவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு பாவனியை சொல்லிட்டாரு. அங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்குமே அந்த ஒரு ஷோ ரொம்பவே பீக்கில் போய்கிட்டு இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அமீர் பாவனியை எந்த அளவுக்கு உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சும்மா கண்டென்ட்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அது உண்மை கிடையாது அப்படின்னு. ஆனால் அமீர் அது எல்லாமே பொய் அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி பிபி ஜோடிகள்லையுமே இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது, இவங்க பின்னாடியே சுற்றுறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. எப்படியாவது அவங்கள ஏற்றுக்கவங்களேன் பாவனி அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் பாவனியை டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் ஒரு வழியாக அவரோட அன்பு புரிஞ்சு பாவனியை ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ சொல்லிட்டாங்க 2024 கண்டிப்பாக எங்கள் கல்யாணம் அப்படின்னு. இந்த ஒரு நியூஸை கேட்டதுக்கப்புறம் அமீர் அண்ட் பாவனியோட ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.